தி பைசைக்கிள் தீவ்ஸ். இந்த படத்துக்கு வந்து இந்த டேரக்டர் வந்து ஆடிஷன் வைக்கும்போது ஒரு லேடி வந்து போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க, அந்த சின்ன பையனோட போட்டோ. சின்ன பையன் பக்கத்துல அந்த சின்ன பையனோட அப்பா வந்து இருந்தாரு. இந்த டேரக்டருக்கு பார்த்தோமே அவங்க அப்பா வந்து பிடிச்சிச்சு, சரி இவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்துல இந்த ஹீரோ வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஆனா டேரக்டர் என்ன சொன்னார்னா ஹீரோ கிட்ட, இந்த படத்துல உனக்கு செட் ஆகுது அதனால உன் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நீ ஆக்டர் கிடையாது, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ நடிக்க தொடங்காத, நீ மறுபடியும் போய் ஃபேக்டரியில இருந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் வந்து அட்வைஸ் பண்ணாரு. ஆனா இந்த ஹீரோ வந்து மறுபடியும் ஃபேக்டரிக்கு போகும்போது ஃபேக்டரியில வந்து ஹீரோக்கு வந்து ஜாப் கொடுக்கல. அவர் மறுபடியும் நடிக்க வந்தாரு. ஆனா அவர் கொடுத்த ஒரே ஒரு சக்சஸ் இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் படம் மட்டும்தான். இந்த சின்ன பையன் மெயின் கேரக்டரா இருந்தாலும் இந்த சின்ன பையன் வந்து தேடி தேடி பார்த்தா கிடைக்கல, ஷூட்டிங்க்கு வந்து போயிட்டாங்க. இந்த ஷூட்டிங் அப்போ ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கூட வந்து ஃபிளவர் வந்து வித்துட்டு இருந்தான் அந்த இடத்துல. அதனால இந்த டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையனை வந்து செலக்ட் பண்ணாரு. இந்த டேரக்டர் வந்து இந்த ஹீரோவையும் இந்த சின்ன பையன் எப்படி செலக்ட் பண்ணாருன்னா, அவங்க எப்படி நடக்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் இந்த டேரக்டர் வந்து செலக்ட் பண்ணாரு.